ரெண்டு சமலுக்கு இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு போனதை சேர்த்தாச்சு. இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் வாங்க. ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வீலாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இது வருணோட சேவிங்ஸ் லாஸ்ட் 1 இயராக வரும் சேவ் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ அந்த பாட்டை நம்ம இன்றைக்கி வந்து பிரேக் பண்ண போகிறோம். உடச்சிடலாம், உடைக்கலாமா? உடைக்கலாமா? வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வீலாக்ஸ் சொல்லு. வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வீலாக்ஸ். வீலாக்ஸ் வீலாக்ஸ். ஓகே, பிரேக் பண்ணலாமா? பிரேக் பண்ணலாமா? ஓகே, வருணோட அமௌண்ட் கலெக்ட் ஆகுது. நிறைய அமௌண்ட் இருக்குதான், காயின்ஸ் எல்லாம் இருப்பான். பையனோட ஃபர்ஸ்ட் தூக்கு அவ்வளவுதான்ப்பா. 500 போட்டுருக்க. இந்த இன்னொன்று பேர் வருண் வந்து என்ன விட பெரிய பணக்காரனா இருக்கிறான். வருண் அப்பா ஒரு 10 ரூபா எடுத்துக்குவாது இல்ல? சரி, ஒரு 50 ரூபா என்ன பண்ண போற? இவ்வளவு பணத்தை வச்சு விளையாட போறியா? விளையாடு. சரி, கவுண்ட் பண்ணு, கவுண்ட் பண்ணு. 1, 2, 3. சரி, நீங்க கவுண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை கவுண்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 4,700 ரூபீஸ் இருக்குது. வருண் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு சர்ப்ரைஸ் அவனுக்கு வாங்க போகிறோம் அவனோட சேவிங்ஸ்லேயே. ஓகே, ஸோ வருண் வந்து ஒரு ஏதாவது விசேஷம் அப்படின்னா டப்புன்னு போய் பெரியவங்க காலில் விழுந்துருவான். அது ஒரு நல்ல பழக்கம். அதுக்காக அவங்க ஏதோ 5 பத்து கொடுப்பாங்க, அதை பத்திரமா கொண்டாந்து சேவ் பண்ணி வைப்பான். இதுதான் அவனோட வேலை. அமல்ல வருண் வருண் வந்து வெளியே கிளம்புனாலே வந்து இந்த பைக்கில் தான் போகணும் அப்படின்னு ரொம்ப வீட்டுக்குள்ளேருந்தே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ டியூப்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால பெட்ரோல் விற்கிற விலையில் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவனுக்காக சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் வந்துட்டு டியூக்கை வந்து பார்க் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரிடே மார்னிங் அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது மட்டும் இந்த பைக்கில் தான், இல்லைன்னா அவன் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். அதனால் இப்போல்லாம் வந்து இந்த பைக்கில் வந்தால் மட்டும்தான் அவர் ஸ்கூலுக்கு வராரு. காலையில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து நிறுத்திட்டு ஜஸ்ட் அடுத்து நம்மளோட ஃபேவரட் பைக். இது வந்து என்னோடய ஃபேவரட் பைக். ஆக்சுவலாக நான் ஒரு 2013லேருந்து இந்த பைக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கே போனாலும் இது தான் யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ மைலேஜும் நல்லா கொடுக்கும். இது வந்து அந்த டைமில் 2013 அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பைக். ஸோ அது என்ன பைக்? ட்விஸ்டர். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, ஹோண்டா ட்விஸ்டர் வந்து நிறைய பேருக்கு அந்த பைக் மேலே ஒரு கிரேஸ்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் அந்த பைக். ஃபைனலி நம்ம புரசை வாக்கத்தில் இருக்க அந்த டாய் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து வருண்க்கு வந்து ஜீப் வந்து இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு இங்கே தான் வந்தோம். ஃபைனலாக ரெண்டு பைக் டிசைட் பண்ணோம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் ரெட் கலர் வந்து ஆல்ரெடி அவன்கிட்ட கார் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபைனலாக ரெண்டு பேரும் பேசி ஒயிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ இந்த ஒயிட் பைக் தான் வருனுக்கு வாங்குகிறோம். அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், ஆனால் எப்பயுமே கேட்ட உடனே அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக பெத்த பர்சன் வந்து 8% ஃபைனலாக வீடு வந்து சேர்ந்துருச்சு. ஃபைனலாக வீட்டுக்கு போனது சேர்த்தாச்சு. இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் வாங்க. அப்பா சொல்றது எரிய கூடாது, அப்படியே நடந்து
என்ன சொன்னீங்க? ஆமா ஹாஸ்பிடல் கூட்டு போறியா? இனிமே நீ ஸ்கூலுக்கு பைக்ல போயிட்டு வந்துருவியா? இப்ப பைக்ல போயிட்டு வந்துறியா? திருப்பி வருனுக்கு உண்டியல் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். அடுத்த சேவிங்ஸ் வருன் ஆரம்பிக்க போறோம். வேற ஏதாவது உள்ள இருந்திருக்கா? அருண் சே ஹாய். வருண் சோ வருண் வந்தோடனே ஒரு கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். போட்டுருங்க வரும் உண்டியல்ல. சோ நெக்ஸ்ட் உண்டியல் ஸ்டார்ட். அது ஏன்பா வாசல்லே வச்சிருக்கீங்க? உள்ள கொண்டு போங்கப்பா. வருண் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிவியில ஆக்சுவலா ஒரு வீடியோல வந்து அந்த பைக்கை பார்த்துட்டு அந்த பைக் வேணும் அப்படின்னு ரொம்ப கேட்டுட்டே இருந்தான். அப்ப சும்மா ஏதாத்தமா சொன்னோம், இல்ல இல்ல நீ சேவ் பண்ண அமௌண்ட்டு அப்பதான் வாங்க முடியும் அப்படின்னு. உடனே சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்க பாருங்க பெரிய பழைய அம்மன் கோயிலுக்கு போயிருக்கும்போது சரி அப்படின்ட்டு கேட்குறான் அப்படின்ட்டு உண்டியல் வாங்கி வந்து கொடுத்தோம். பட் அதுல இருந்து அவனுக்கு இந்த விசேஷத்துக்குலாம் வீட்டில் பெரியவங்க காசு கொடுப்பாங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து உண்டியல்ல ப்ராப்பராக சேர்த்து வைப்பான். அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்னே சொல்லலாம். ஸோ சேவ் பண்ணிட்டே இருந்தோம். லாஸ்ட் ஒரு ஒன் இயராக சேவ் பண்ணிட்டு இருந்தான். அதை பிரேக் பண்ணி ஃபைனலாக அவன் கேட்ட அந்த பைக் வந்து வாங்கி கொடுத்தேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீலாக் எடுத்துவான் கண்டிப்பாக. ஓகே ஸோ பை ஃப்ரம் ரியாலிட்டி கப்பிள் வீலாக்ஸ். பை.